கொங்குமலை சாரலிலே புலி நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையில். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இப்பொழுது கிறிஸ்து பிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ளேன். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. ஆம், அன்று ஆடு மாடு மேய்த்து எழியோ தம் அடிமை நிலையை அகற்றிட மீட்பர் வருவாரனை எதிர்பார்த்து காத்திருந்தார். காத்திருந்த அவர்களுக்கு மாபெரும் பெரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதுதான் மாபெரன் இயேசுவின் பிறப்பு. ஆம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவின் பிறப்பும் வாழ்வும் அன்று வாழ்ந்த ஏழை எளியவருக்கு நற்செய்தியானது. மலரும் பூக்களின் மனம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்வதில்லை. மணக்கும் சந்தன வாசனை எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்வதில்லை. வீசும் தென்றலின் குழுமம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்வதில்லை. பயன் தரும் தென்னை முழுமையான இளநீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்வதில்லை. அதே போன்றுதான் சாதி சமய இன மொழி கடந்து ஈழை எளியவருக்கு இயேசுவின் பிறப்பு நற்செய்தியானது. என் மக்களின் கூக்குரலை கேட்டோம் என்கிறார் ஆண்டவர் என்ற விடுதலை பயண நூலின் பேச்சொல்லே ஏழை எளியவருக்கு நற்செய்தியானது. ஏழைகள் இறை மக்களின் தாகங்கள் என்று குறிப்பிடுகிறார் பன்னரசன் கண்ணதாசன். அழகான உருவங்களுக்காக இயங்காதீர்கள், அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்கின்றது. அழகற்ற உருவங்களை வெறுக்காதீர்கள், அங்கே ஆன்மா உங்களை வரவேற்கிறது. பணக்காரர் வீட்டு வாசலில் நுழையாதீர்கள், அங்கே அவமரியாதை உங்களுக்காக காத்திருக்கிறது. ஏழைகளின் வீட்டில் ஏற மறக்காதீர்கள், அங்கே வாழ்க்கை தாக உங்களை வரவேற்கிறது. ஆம், இந்த உலகம் முடியும் வரை இருப்பவர் இல்லாதவர் வளமை வறுமை மாடி வீடு மண் வீடு முதலாளி தொழிலாளி என்ற ஏற்றத்தாழ்வில் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதில் இரண்டாம் வகையினருக்காகவே இயேசு வந்தார். ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்று குரல் கொடுத்தார். பாதிக்கப்பட்டவர்களின் உள்ளுணர்வை உள்ளுறுத்தலை நகதாக்கும் போது அள்ளி கொடுக்காவிட்டாலும் அன்பான வார்த்தைகளை கூறும் போது நாம் ஏழை எளியவருக்கு நற்செய்தி ஆகின்றோம். குளம்பில் அசோறு உண்பவர்கள் குடிசையிலே வாழ்பவர்கள் எச்சில் இளையென எரியப்படுபவர்கள் மிச்ச சோறுக்காய் பற்றி தீப்பவர்கள் இவர்களை இனம் கண்டு கொண்டு நம்மிடம் இருப்பதை பிறரிடம் பகிரும் பொழுது நாம் ஏழை எளியவருக்கு நற்செய்தி ஆகின்றோம். தாலாட்டு கேட்காது தாய்ப்பால் சுவைக்காது பிறந்த நாள் முதல் போராட்ட வாழ்வை என்று கண்கலங்கி நிற்கும் தெருவோர சிறுவர்களின் கண்ணீரை துடைக்கும் பொழுது நாம் ஏழை எளியவருக்கு நற்செய்தி ஆகின்றோம். உணவின்றி உடையின்றி உறவிடமின்றி வருந்தும் சின்ன சிறு சகோதர சகோதரிகளுக்கு செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றார் மாபெரன் இயேசு. இருப்பதை பகிர்வதே நற்செய்தியின் மையம். இருப்பதை இருப்பவரோடு பகிர்வது எளிது, இது சாதாரண செய்தி. காரணம், நமக்கு தேவை ஏற்படும் பொழுதே அவர்கள் நமக்கு உதவுவார்கள். இருப்பதை இல்லாதவரோடு பகிர்வது கடினம், இது நல்ல செய்தி. காரணம், எதையும் எதிர்பாராது செய்யும் செயல். மாதாவுக்கு கொடுத்த 1000 பட்டாடைகள் பக்கத்து வீட்டில் மாற்றிக்கொள்ள உடையில்லா ஏழைகள். மாதாவின் கழுத்திலே 10 பவுன் தங்க சங்கிலி, அதை 10 பவுன் வரதட்சணை குறைந்ததால் பக்கத்து வீட்டில் வெடிக்கிறது ஸ்டவ். 1 வாய் சோற்றுக்காக ஊரெல்லாம் அழைகிறார்கள், 1 வாய் சோறு கொடுக்க விருந்து வைத்து விழா எடுக்கிறார்கள். இதனையே இயேசு பெருமான் கூறுகின்றார், நான் ஆடையின்றி இருந்தேன் நீ ஆடை தந்தாய், நான் உணவின்றி இருந்தேன் நீ உணவு தந்தாய். அப்படி இருக்க உணவின்றி உடையின்றி உறவிடமின்றி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இல்லாதோரை இறைவன் என்றே கூறலாம். ஆலயத்தில் வாசிக்கப்படும் நற்செய்தி ஆலயத்தோடு நின்றுவிட்டால் ஆண்டுதோறும் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுவதற்கு அர்த்தமில்லை. நற்செய்தி ஒரு புத்தகம் அல்ல, மாறாக நமது வாழ்வே நற்செய்தி. ஏன் நாமே நற்செய்தி? எப்பொழுதென்றால் நம்மிடம் இருப்பதை பிறரிடம் பகிரும் பொழுது. உள்ளத்திலிருந்து கொடுத்தான் சர்க்கையோ, உள்ளதெல்லாம் கொடுத்தால் கைமென், உயிரையை கொடுத்தார் இயேசு. ஏன், எதற்காக? ஏழை எளியவருக்கு நற்செய்தி ஆகிடவே. நாம் உயிரை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. வாழ்விழந்தோர் குருடர் செவிடர் நோயாளிகளின் நலன் காப்போம். ஏழை எளியவருக்கு நற்செய்தி ஆகிடுவோம், எளியோரின் நலன் காப்போம், மறு கிறிஸ்தவர்களாக வாழ உயருவோம், மற்றவர்களுக்காக நற்செய்தி ஆகிடுவோம். அன்பனும் நற்செய்தியை கையில் ஏந்துங்கள், அன்பனும் நற்செய்தியை போதியுங்கள், அன்பனும் நற்செய்தியின்படி வாழுங்கள். அன்பே அழியா நற்செய்தி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.